இன்றைக்கு காலையில திமுக கழகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு மீண்டும் இடைக்கால ஜாமீன் பற்றி விடுதலை ஆகியிருக்காரு இவருடைய இந்த கைதனை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளருமான திரு ஆர் எஸ் பாரதி அவர்களை திடுமென தமிழக அரசு கைது செய்திருக்கிறது தலித் மக்களின் மீது மிகுந்த கரிசனம் இருப்பதைப் போலவும் தலித் மக்களை யார் சீண்டினாலும் இடிவுபடுத்தினாலும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என சாதி மத வெறியர்களையெல்லாம் எச்சரிப்பதைப் போலவும் இந்தியாவிலேயே சாதிய வன்கொடுமைகள் நடக்காத ஒரே மாநிலமாக தமிழகத்தை பாதுகாத்து வருவதைப் போலவும் அதீத பொறுப்புணர்வுடன் ஆர் பாரதி அவர்களை கைது செய்து தனது சட்டப்பூர்வமான கடமையை ஆற்றியிருக்கிறது அதிமுக அரசு எனவே தலித் மக்களின் மீதான தமிழக அரசின் அக்கறையை பாராட்டாமல் இருக்க முடியுமா கொரோனா காலத்திலும் தலித் மக்களுக்கு எதிரான சாதி கொடுமைகள் நடந்துவிடக் கூடாதென கண்ணும் கருத்துமாய் செயல்படுவதால் தான் ஆர் பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் தமிழக அரசின் கடமை உணர்வை நினைவு கூர்வது நம் கடமையல்லவா தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தேசிய குற்ற ஆவண மைய அறிக்கைகள் அம்பலப்படுத்தி இருக்கின்றன கொரோனா மற்றும் முழு அடைப்பு நெருக்கடி உள்ளிட்ட இந்தச் சூழலிலும் தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமைகள் நடந்துள்ளன ஆணவக் கொலைகள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் மாறியிருக்கிறது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் தலைமையில் நடத்தப்பட வேண்டிய சீராய்வு கூட்டம் கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெறவில்லை இவையெல்லாம் இந்த அரசு எந்த அளவிற்கு தலித் மக்கள் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் அக்கறையோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் இந்நிலையில் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் பகைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தலித் மக்களின் மீதான அக்கறையா அல்லது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையா என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு தலித் மக்களுக்கான தேசிய ஆணையம் ஏதேனும் முனைப்பு காட்டியதுண்டா குறிப்பாக ஆணவ கொலைகளை தடுக்க அந்த ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அதற்கென ஒரு சட்டம் வேண்டும் என கூறுகிறோமே அதனை பாஜக அரசு என்றைக்காவது பொருட்படுத்தியதுண்டா ஆனால் திமுக கூட்டணியை சிதறடிக்கும் அரசியல் விளையாட்டில் தலித் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்துவதா தேசிய ஆணையத்தையும் இதற்காக பாஜக அரசு பயன்படுத்துவது நியாயமாகுமா சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுகவையும் அதிமுகவையும் பலவீனப்படுத்தாமல் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்பது பாஜகவிற்கு தெரியும் இந்நிலையில் அதிமுகவை முழுமையாக தனது பிடிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படைக்கும் பாஜக திமுகவை பலவீனப்படுத்துவதையே முதன்மையான செயல்திட்டமாக திட்டமாக கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடுதான் இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பாஜகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்கள் தமது அரசியல் விளையாட்டுகளை நேரடியாக நடத்துவதே முறையாக இருக்கும் அதற்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை கருவியாக்குவதும் தலித் மக்களை பலிகடா ஆக்குவதும் ஏற்புடையது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிமுக அரசுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை நடத்தி வருவதால் அவரை பழிவாங்க வேண்டுமென்ற உணர்வு மேலோங்கி இருப்பதாலும் தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் சாதி அரசியல் விளையாட்டுக்கு இணங்கி போக வேண்டிய இயலாமைக்கு ஆளாகி இருப்பதாலும் தமிழக அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது தமிழக அரசின் இப்போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது பாஜக அதிமுக நடத்தும் சாதிய அரசியலையும் சாதி மதவெறி சக்திகளின் கூட்டு சதியையும் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முறியடிப்போம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஒரு மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அரசியல் விளையாட்டுக்காக தலித் மக்களை பகடைக்காயாக்குகிறீர்கள் என்பதே அவருடைய இந்த ஒட்டுமொத்த அறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்கிறது